ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். அதாவது நிறைய பழமொழிகள் சொல்லியிருப்பாங்க, பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார்னு இருக்காங்க. அதே மாதிரி பதறாத காரியம் சிதறாதுன்னு இருக்காங்க. அதாவது பொறுமை கடலின்னு பெரிதுன்னு இருக்காங்க. பல பழமொழிகள் இருக்குது. அதாவது வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். அதாவது வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம், எதிலும் வெற்றி பெறலாம். அதாவது பொறுமை மிக மிக அவசியம். அதான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அவன் என்னை விட பெரியாளா, அவனை ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன், அவனா நானான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா, அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பொருள் இழப்பை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும், பண விரயத்தை ஏற்படுத்தும், அதே மாதிரி உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். அதாவது இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் சுயமாக சிந்திக்கணும், வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக செய்யுங்க, எளிதில் வெற்றி பெறுவீங்க. அதாவது வந்துட்டு அவசரப்பட்டால் அண்டாக்களை கூட கைக்கு போகாதுன்னுவாங்க. ஆகையால் நீங்கள் அவசரப்பட்ட எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் ஆபத்தில் தான் முடியும். அதாவது பொறுமை மிக மிக அவசியம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.